அப்ப அப்படி இருக்கும்போது நாயகம் வந்து அதான் அந்த இதுல ஒண்ணு சொல்லுவாங்க, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவரை சிலுவையில் அடிக்கும் போது கூட அவங்க தெரியாம பேசுறாங்க இவங்க மன்னியும் அப்படின்னு சொன்ன மாதிரி. இப்போ கூட வந்து பிரின்சிபல் அவர்களே இவர்கள் அவர்களுடைய வயது சேட்டையினால் வயது குறிப்பினால் அந்த வயது அப்படித்தான் நடக்க சொல்லும். இவர்கள் இவர்களாக இருக்கிறார்கள். ஐ ஆம் தட் ஐ ஆம் தே ஆர் தட் தே ஆர். உங்களுக்காக நான் உங்களுக்கு தப்பா இருக்கிற நீங்க எல்லாருமே ஆல் பாஸ். உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் போட்டு மீதமுள்ள ஒரு 10 முதல் 15 நிமிடத்துக்குள்ள முடிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஆகவே நான் உண்மையிலே சொல்றேன், அது வந்து உங்களுக்கு பயன்பட வேண்டும். அது நம்ம ஏரியா மாணவர்கள், மற்ற ஏரியா மாணவர்கள் நான் வந்து உண்மையை சொல்றேன். நான் கல்லூரியில் எங்க யூனிவர்சிட்டியில பேப்பர் திருத்த போவேன். பேப்பர் திருத்த போகும்போது கரஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து இதில் திருத்த போ பார்க்கும்போது புளியங்குடி, கடையநல்லூர், தென்காசி அப்படின்னு சொல்லி அந்த சென்டர் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அவர் நல்லா எழுதியிருக்கிறாரோ எழுதலையோ, ஆனால் மண்ணின் மைந்தர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா. அந்த மண்ணின் மைந்தர் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் நம்ம ஏரியாக்காரங்க, அவன் எப்படி எழுதினாலும் எப்படி எழுதினாலும் பரவாயில்ல, நம்ம மினிமம் 60 மார்க்கு மேக்சிமம் 80 மார்க்கு போடணும்னு சொல்லி போட்டு விட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்லேயும் சொல்லி விட்டுருந்தேன். இப்போ வந்து நான் இப்போ நிறைய பேருக்கு இதுதான் ஸ்பான்டேனியஸ், இதுதான் மண்ணின் மைந்தர், இதுதான் நம்ம ஏரியா, அதில் ஜாதி மதம் வேண்டியாது வேண்டாதாது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம மண்ணின் மைந்தர். ஆகவே இவர்களை தூக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு இந்த கொரோனா சமயத்தில் பேப்பர் திருத்த போயிருந்தேன். அப்போ அந்த கொரோனா சமயத்தில் மட்டும் அந்த அவங்களுடைய ஃபுல் அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். அப்போ அதில் ஒரே ஒரு நான் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும்போது உங்கள் மேடம் ஸ்டாஃப் கூட ஒருத்தங்க வந்து தலைவன் கோட்டை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மேடம். அப்போ நான் அது மாதிரி வந்து ஒரு பேப்பர் எழுதுனதை பார்த்தேன். நம்ம ஏரியாக்காரர் புலித்தேவர் உங்களுக்கு தெரியும், இந்த ஃபஸ்ட்டு ரிவோல்டர், ஃபஸ்ட்டு பாளையக்காரர் சுதந்திர போராட்டத்தில் வந்து நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட்டத்தை ஆரம்பித்த முதல் சுதந்திர போராட்ட பாளையக்காரர் வந்து நம்ம ஏரியாக்காரர். அதே மாதிரி வந்து இதை இப்போ ஒண்டி வீரன் அப்படின்னு இப்போ கூட ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒண்டி வீரனுடைய நினைவு தினத்தை கொண்டாடினாங்க. அதே மாதிரி வந்து வாஞ்சிநாதன் வந்து அவரை சூசைடு கொலை செஞ்சுட்டு அவரும் செத்து போயிட்டார். இதே மாதிரி வீரன் சுந்தர்லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சுந்தர்லிங்க தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இன்னைக்கு தான் வந்து தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் சொல்லி பொத்துக்கறி போட்டு இது என்ன தலைக்கறி அப்புறம் நெஞ்சுக்கறி முன்தோட கறி பின்தோட கறி பிரிச்சிருந்தாங்க இல்லையா. இது மாதிரி அப்போ வந்து முன்னாள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே மாவட்டம் தான், அது திருநெல்வேலி மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அந்த வீரன் தளபதி சுந்தர்லிங்கம் அப்படிங்கிறவரும். அந்த சுந்தர்லிங்கமும் சுந்தர்லிங்கத்துடைய காதலி குயிலி அப்படிம்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் முதல் தற்கொலை படை, உலகத்திலே முதல் தற்கொலை படை யார் என்றால் நிறைய நம்முடைய மண்ணிற்கும் நிறைய புகழ் உண்டு, பெயர் உண்டு, வீரம் உண்டு, வீரம் செறிந்த மண்ணை சேர்ந்தவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த பார்த்த நெற்கட்டும் சேவல் அப்படின்னு நெற்கட்டும் சேவல் அல்லது தலைவர் போட்டு அட்ரஸ் பார்த்தேன், சங்கரமயில் சென்று போட்டிருந்தாங்க. அவர் பெயர் மணிகண்டர். அப்போது இப்போ நான் என்ன நம்ம ஏரியாக்காரரு இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளாங்க போட்டோன்னா எந்த ஜாதிக்காரர், தலவம் போட்டோன்னா எந்த ஜாதிக்காரர், கடையநல்லூர்னா எந்த ஜாதிக்காரர், அச்சன்புதூர்னா எந்த ஜாதிக்காரர், இந்த ஊர்னா எந்த ஜாதிக்காரர் அப்படித்தான் பொதுவாக பார்ப்பாங்க. ஆனால் நாம் வந்து சமூக நீதியை பார்க்குறவர்கள், சமத்துவ கொள்கையை பார்க்கிறவர்கள், இது நம்முடைய ஏரியா, நம்முடைய மண்ணை சேர்ந்தவர்கள், அவர் எந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர் எழுதியிருந்ததை விட
கிட்டத்தட்ட வந்து 50 மார்க் கிடைக்கும்னா நான் 70 டு 80 மார்க் போடுவேன் அது இதுதான் உண்மையான சமூகம் இதுதான் உண்மையான சமூக நீதி இப்படி தான் நாம் ஒவ்வொருத்தர் பொறு நம்ம பங்காளி சட்டம் வரலாம் அடிபிடி சட்டம் வரலாம் அது தனி விஷயம் ஆனால் ஒரு படத்தில் வந்து அந்த வடிவேல் படத்தில் ஒன்றில் வந்து அந்த ஒரு டீ கடையில் வந்து எல்லாம் அடித்து உடைப்பாங்க அடிச்சு உடைச்சிட்டு இருப்பாங்க உடச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவன் திடீர்னு இந்த சண்டை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறுத்தத்துக்காக ஒரு பிளான் போடுவான் உடனே அவன் என்ன சொல்லுவான் அதே மாதிரம் அப்படின்னு எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே அட்டென்ஷனில் நின்று அப்படியே வந்து அதை நின்றோம் அப்போ தான் வடிவேல் சொல்லுவான் இப்படி இருக்கும்போது இங்கே இந்தியா ஒருத்தர் ஒரு கோப்பானாலும் எவ்வளோ எதுவும் செய்ய முடியாதா நான் தாண்டா இந்தியாவில் உலகத்திலே நாங்கள் தாண்டா உண்மையானவர்கள் நாங்கள் தான் வீரர்கள் அப்படின்னு எப்படி சொல்லுவானோ இதே மாதிரி வந்து நம்ம நம்ம மண்ணை சேர்ந்தவர்கள் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய இந்தியர் அப்படிங்கக்கூடிய இருக்கும்போது அதில் ஜாதி மதம் எதையுமே பார்க்கக்கூடாது அப்போ அப்படி பார்த்துட்டு நான் அவருக்கு நிறைய மார்க் போட்டு விட்டுட்டு அவருடைய ஃபோன் நம்பரை எடுத்து எதுக்கும் பேசி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன் அப்போ அப்படி பேசும்போது அவர் பேர் மணிகண்டன் அவர் எங்கே என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு ஆனால் நான் யோசித்தேன் இவர் எம்ப்ளாயிஸாக இருக்கனால ஏதாவது ப்ரொமோஷனுக்காகையோ அல்லது அடுத்த கட்டம் ஏதாவது உதவிக்காகத்தான் எழுதியிருப்பாங்க இங்கே இனிமே அதில் வந்து அவங்க அட்ரஸ் போட்டுருக்கும் போது இவங்க ஏதோ எம்ப்ளாயிஸ் மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சுக்கிட்டேன் அப்போ நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது சார் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் ஊர் அட்ரஸ் இருந்து சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டேன் அவர் பேர் மணிகண்டன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் ஊர் நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் வந்து சார் நீங்கள் எனக்கு சொந்த ஒரு புரியமுடி ஐயா வரும்